ஓகேம்மா. என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லப்பா. அம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமாம்மா, உங்க அம்மா இருந்திருந்தா இந்த சின்ன வயசுல நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டீங்க. உங்க அம்மா நம்மளை விட்டு போனது நமக்கெல்லாம் பெரிய இழப்புமா. ஆனாலும் மூன்று காலங்களையும் அழிந்த நம்முடைய தேவன் நமக்கு எதிரி இல்லம்மா. அவர் நம்மளை அதிகமா நேசிக்கிறவர். அவர் நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை அனுமதிக்கும் போது அந்த வேதனையிலையும் சோதனையிலையும் புலம்பாம முழு நம்பிக்கையோட அதை ஏத்துக்கிட்டோம்னா அவர் நம்மளை அழகா சந்தோஷமா ஆசீர்வாதமா வழி நடத்துவருமா. ஆண்டவர் ரொம்ப நல்லவருமா. இங்க பாரு கிறிஸ்டி, நீ இந்த உலகத்துல உன் கடமையை மட்டும் சரியா செய், மற்றது அந்த ஆண்டவர் பார்த்துக்குவார். என்னம்மா அதுக்குள்ளே ரெடி ஆயிட்டியா? டைம் ஆயிடுச்சு, ரெடி ஆயிட்டோம்ப்பா. எக்ஸாம் எப்பமா ஸ்டார்ட் ஆகுது? இன்னும் ரெண்டு நாள்லப்பா. ஃபீஸ் எவ்வளோம்மா? 10,000 ரூபாய்ப்பா. சரிம்மா, நான் நாளைக்கு வந்து கட்டிடுறேன். நல்லா படிக்கணும்மா. சரிப்பா. நீ நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும். என்னுடைய ஆசை அதாம்மா, அம்மாவுடைய கனவு அதான். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குமா. தேங்க்ஸ்ப்பா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. மனசை போட்டு குழப்பிக்காத, நம்பிக்கையோட இருக்கணும். எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்குவாருமா. அப்புறம் சைக்கிளில் போற, பத்திரமா போகணும். சரிப்பா. அம்மா தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கான்? ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கான்ப்பா. ஓ, காஃபி கொடுத்தியா? சரி, நான் கிளம்புறேன்ப்பா. பத்திரமா போகணுமா. பார்த்து நீ தானே போ. பாய்ப்பா. ரோட்ல ஓராம போகணுமா. சரிப்பா. சாப்பிட்டியா? அண்ணா சொல்லண்ண. வணக்கண்ணா. வணக்கம் தம்பி. இன்னைக்கு என்ன நேரத்தோட கடைக்கு வந்துட்டீங்க? என்ன பண்ண சொல்றீங்க? வீட்டுல இருந்து என்ன செய்ய? சீக்கிரம் கடைக்கு வந்தா வியாபாரம் பார்த்த மாதிரியும் இருக்கும், நாலு மனசால பார்த்த மாதிரியும் இருக்கும். சரியா சொன்னீங்க. கடையை ஒத்துக்கி விட்டுறலாம்னு இருக்கேன். உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லுப்பா. என்ன அருணாச்சல அண்ணன், திடீர்னு எப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? வயசாயிடுச்சுலப்பா, வைத்திய செலவுக்கு பணம் தேவைப்படுது. சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வைத்தியத்துக்குன்னு நிறைய செலவு பண்ணிட்டீங்க. உடம்பு சரியான பாடில்ல. பேசாம ஏசப்பா கிட்ட பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் சரியாயிரும். இங்க பாருங்க, ஏதோ மதம் மாத்திரேன்னு என்ன நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. என் மனசுல படிச்சு அதான் சொல்றேன். நானும் பார்க்காத டாக்டர் இல்ல, ஏறாத கோயிலும் இல்ல, வேண்டாத தெய்வமும் இல்ல. எல்லாம் அவன் செயல், நம்ம கையில என்ன இருக்கு பாப்போம். விதி எப்படியோ நடக்கிறது நடக்கட்டும், எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. காலேஜ் லைஃப் ரொம்ப போர் ஆயிடுச்சு, ஏதாவது பிளான் பண்ணலாமா? எக்ஸாம் முன்னாடி ஹாலிடேஸ் வருது, என்னடி பண்ணலாம்? நீங்க வேணா போங்கடி, நான் எங்கேயும் போல. லேப்டாப் இருக்கு, நெட்டு வேற இருக்கு,
ஸோ எஃபியில் சேட் பண்ணலான்னு இருக்கேன். நானும் ஃப்ரெண்டோட நெட்டில் இருந்து நல்லா சாட் பண்ணுவேன், இல்லைன்னா ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அரட்டி அடித்து என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். கிறிஸ்டி, நீ என்ன பண்ணுவேன்? லீவ் நாளில் தான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்க முடியும், எது எப்படி இருந்தாலும் சர்ச்சுக்கு போயிடுவேன். இவளுக்கு கோயிலை விட்டால் ஒன்றுமே தெரியாதுடி. ஆ, ஆலயத்துக்கு ஒழுங்காக போனால் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் மகிமையாக நடத்துவார். இவை எப்பயுமே இப்படி தான், ஆண்டவர் ஆலயம் மகிமன்னு வெளி உலகத்தை பற்றி தெரிய போகிறதே இல்லை. சரி விடு. அவருடைய அன்பு உங்களுக்கு புரியாதுடி. யார் ஒருத்தர் தவறாம ஆலயத்துக்கு போறாங்களோ ஆண்டவர் அவங்களை எப்படி நேசிப்பாருன்னு தெரியுமா? இவ திருந்துறது ரொம்ப கஷ்டம். சர்ச்ச தவிர இவளுக்கு எதுவுமே தெரியாது. பிரச்சனை வரும்போது தாண்டி உங்களுக்கு எல்லாம் ஆண்டவரோட அன்பு புரியும். சரி வாங்கடி. தாத்தா என்னாச்சு? மயக்கமா இருக்குமா தாத்தா? வாட்டர் பாட்டில் இப்போ பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. தனியாவா வந்தீங்க? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் தாத்தா. இப்போ பரவாயில்லன்னா பஸ் ஏத்தி விடவா? நான் போய்க்கிறேன். தனியா போயிடுவீங்கல்ல? போயிடுவேன். அம்மா என்னடி எல்லாம் அமைதியா இருக்கீங்க? நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடி. அந்த கிழவன் யாரோ எவரோ அவரை போய் தொட்டு தூக்குற உனக்கு கொஞ்சம் கூட அருவருப்பா இல்ல? நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்ய தவறாதீர் என கத்தர் சொல்லியிருக்காரு. அதுக்குன்னு அந்த ஆள் யாருன்னே தெரியாது, மூஞ்சியெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இதெல்லாம் உனக்கு தேவையா? உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்ல, ஒரு பெரியவங்கன்ற மரியாதை கூட இல்லையா? நமக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா தானே உங்களுக்கு தெரியும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கறான்னு பைபிள்ல இருக்கு, தெரியுமா? தெரியும். வாங்கடி. எஸ்அப்பா, நான் ஆகாஷ் வந்திருக்கேன். என்னடா ஆகாஷ், ரோட்ல எப்படி வருவ? சாரிப்பா. ஆத்து வரணும். என்ன, ஸ்கூல் முடிஞ்சு வரியா? ஆமாப்பா, ஸ்கூல் முடிஞ்சு தான் வரேன். நீங்கள் எங்கேப்பா போகிறீங்க? பண்ணையார்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வரலான்னு போகிறேன்ப்பா. சரிப்பா, நான் மேக்ஸ் டியூஷன் போகிறேன்ப்பா. நீ கவனமாக போ, ரோட்டில் மெதுவாக போகணும். ம், சரிப்பா. பத்திரமா போ. ம், பாய்ப்பா. நல்ல வீதி, ஒழுங்காக படிச்சிருந்தா அப்படி டயரை உருட்டுவோமா? ஏ, ஸ்டீரிங் பக்கத்தில் எவ்வளோ அழுக்கு இருக்கு, கதவு திறந்து தொடையாம்ப்பா. அஞ்சாறு முடியை வச்சுட்டு இவர் வர்ற வர்றது. நான் தொடங்கினேன். சார் தொடச்சிட்டா இங்க குடுங்கண்ணே. கார் பல பலன்னு மாறி வாங்கும். இப்ப பாருங்கண்ணே, எல்லாம் நல்லா தானே இருக்கு. என்ன மாதிரி தொடங்க? தெரியும் தெரியும், நீங்க நல்லா தொடங்க. வணக்கம். வணக்கம், வாங்க. வணக்கங்க. ஐயா இருக்காங்களா? இருக்காங்க இருக்காங்க. சார்வால் வியாபாரத்தை பார்க்காம ஐயா வீட்டில் என்ன வேலை? ஒரு முக்கியமான விஷயமா ஐயாவை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். வெயிட் பண்ணு, ஐயா முக்கியமான வேலையா உள்ள இருக்காங்க, வர கொஞ்சம் நேரம் ஆகும். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லைங்க, நான் காத்திருந்து பார்த்துட்டு போறேன். முடியாதுண்ணே, உள்ள முக்கியமான வேலையில் இருக்காரு, கிளம்புங்க. அது வந்து வந்து போயெல்லாம் இருக்கட்டும், இனிமே ஐயாவை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும். ஆமா, சரிங்க. வணக்கங்க. வா மாணிக்கம். மாணிக்கம் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? இல்லையா, இப்போதான் ஏன் வந்தாரு?
நம்ம வீட்டு பக்கமே வராத மாணிக்கம் வந்திருக்காப்ல, என்ன விசேஷம்? ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தையா? ஏதாவது உதவி வேணுமா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாயா. ஆண்டவர் புண்ணியத்தில் என் வியாபாரம் நல்லா ஓடுது. இயேசு துணை இருக்கிறப்ப எனக்கு என்னையா குறை? கொஞ்சம் நீட்டி சுருக்காம வந்த விஷயத்த சொல்லும். ஐயா, நம்ம சர்ச்சு கோபுரம் இல்லாமல் இருக்கு. எனக்கு ரொம்ப நாளாக ஆசையா கோபுரம் கட்டி பார்க்கணும்னு. கோபுரம் கட்டுன்னா நீங்க நினைச்சா முடியுமா? நடக்கிறத யோசிக்கணும், தேவையில்லாததை யோசிச்சுக்கிட்டு சும்மா இருங்கய்யா. மாணிக்கம் ஏதோ சொல்ல வந்திருக்காப்ல, நீங்க சொல்லுங்க மாணிக்கம். ஐயா, கோபுரம் கட்டினா நம்ம ஊர் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குங்கய்யா. அதான் நல்ல விஷயம்தான், யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனா நம்ம உடனடியா இதை முடிவெடுக்க முடியாது. வேணும்னா அடுத்த மாச கமிட்டியில இதை பத்தி நாம பேசலாம். இதை பத்தி பேசினாலும் முடிவெடுக்க வேண்டியது ஐயர் தான். அடுத்த மாச கமிட்டிய கூட்ட வேண்டியது உங்க பொறுப்பு. முயற்சி பண்ணுவோம் ஐயா, நீங்க முயற்சி பண்ண கண்டிப்பா நடக்கும் ஐயா. இல்ல ராஜாமணி, இப்ப நம்ம இடத்த பிடிச்சிடும் போல தெரியுது. அப்புறம் இன்னொரு விஷயம் ஐயா. சொல்லுங்க மாணிக்கம். நம்ம ஊர்ல படிச்ச இளைஞர்கள், வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வேதம் சொல்லி கொடுத்து அவங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கிராமத்துக்கு அனுப்பி கடவுளை பத்தி அறியாதவங்களுக்கு கடவுளை பத்தி சொல்லி கொடுக்கணும். அதாங்க என்னுடைய ஆசை. இயேசுவை அறியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஒரு ஆத்மா ஆதாயப்பட்டாலும் நல்லதுதானங்கய்யா? நல்லதுதான். நான் இப்ப அவசரமா கொஞ்சம் வெளியூர் போறேன். நான் திரும்பி வந்ததும் இதை பத்தி இவங்க மூலமா எனக்கு ஞாபகப்படுத்துங்க. கண்டிப்பா நான் ஏதாவது பண்ற மாணிக்கம். சரிங்க. குமாரு, நாமெல்லாம் பண்ணையார் கூட இருக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமாடா? இருக்காதா பின்ன? அவர் வீட்டு நாய்க்குட்டியா பிறந்தா கூட நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும். என்ன, நான் சொல்றத நல்லா கேளுங்க. மாணிக்கம் கமிட்டியில கலந்துக்க கூடாது. ஏதாவது ஒரு நல்ல ஐடியா இருந்தா சொல்லுங்களேன்பா. என்ன பண்றதுன்னே தெரியல. ஆளை பாரு, இவன் பேச்ச கேட்டனா நம்ம நாலு பேரும் கொலை கேஸ்ல உள்ள போக வேண்டியதுதான். அப்ப என்னதான் பண்றது? ஒண்ணுமே புரியலையே. மாணிக்கத்தோட திட்டம் சபை மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா நம்ம மரியாதை போயிடும். மாணிக்கத்தோட திட்டத்தை நடக்க விடாம பண்ணிடணும். அப்பதான் நாம எப்பவுமே பண்ணையாரோட நலன்ல வாழ முடியும். ஆமா, பண்ணையார்கிட்ட கடைசி வரைக்கும் நல்ல பேரோட இருந்தாதான் நமக்கு சோறு. இல்லன்னா சோத்துக்கு வழி இல்லாம தெருவுல தெரிய வேண்டியதுதான். சரியா சொன்னீங்க. பண்ணையார் கூட இருக்கிறது ஒரு சுகமான வாழ்க்கை, அதை எப்பவும் நாம இழந்துடக்கூடாது. அதுக்காக எப்பவும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாணிக்கத்தை சும்மா விடக்கூடாதுன்னு கோபுரம் கட்டுறேன், ஊழியம் செய்யறேன்னு சொல்லி நம்ம பிழப்புல மண்ணெள்ளி போட்டு போயிருவான் போல இருக்க. சூப்பர் ஐடியா. ஐடியாவை சொல்லு. சூப்பர் ஐடியாவா இல்லையான்னு நான் சொல்றேன். ஐடியா எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர். என்ன, இங்க ரெண்டு பேரும் சுத்திக்கிட்டு இருக்கீங்க, பண்ணையாருக்கு போலையா? நீங்க ரெண்டு பேரும் போகலன்னா பண்ணையாருக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. இல்லே, ஆக வேண்டிய வேலையை போய் பாருலே. போல பண்ணையாரா? அவெல்லாம் ஒரு மனுஷன். அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே, வாங்கண்ணே. யாராச்சும் பார்க்கறதுக்குள்ள சீக்கிரம் துற துற. சரியான சாவியை போட வேண்டாம். பார்த்து பசங்க சீக்கிரம் துற துற துறன்னு சொல்றேன். மாணிக்கம் இந்த வண்டி இருக்க போய் தானே சரத்து சரத்துன்னு பணியார் வீட்டுக்கு வரேன். ஒளிஞ்சா, இனிமே அவனை பத்தி எந்த தொந்தரவும் இல்ல. போறோம் போறோம் சீக்கிரம். வாங்க வாங்க. இவளா?
கிறிஸ்டியோட மெசேஜ் கேட்டோம். அவ கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுத்ததுனால தான் அவ வாழ்க்கையிலையும் படிப்புலையும் முன்னேறி இருக்கா. இந்த உலகம் மாயை, கர்த்தரோட அன்பை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே உண்மை கிடையாது. அது தெரிஞ்ச மாதிரி இப்படி பண்ண, வானமும் பூமியும் அழிஞ்சாலும் கர்த்தரோட வார்த்தை அழியாதுன்னு பைபிள் எழுதிருக்குல்ல, உனக்கு தெரியாதா? கர்த்தரை நம்பிடி. God தான் இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரியும்டி, ஆனா அவன் ஏமாத்தினது என்னால தாங்க முடியலடி. இந்த உலகத்துல எதுவுமே உண்மை இல்லாதப்ப நீயே கலங்கணும். என்னால அவனை மறக்க முடியலடி. கடவுள்கிட்ட ஒப்பு கொடுவி. அம்மா அப்பா நெக்ஸ்ட், வாலிபா நாட்களில் இது
dear. Life is beauty, my dear. Life is beauty, my dear. அதீங்களா அம்மா மணிக்கும் உங்க பைக்ல வராம வேற யார் பைக்லயோ வந்திருக்கீங்களே ஓ அதுவா வரவில்ல உங்க பையனை பார்த்தேன் ஏதோ அவசர வேலையா போனோம் உங்க பைக் வேணும்னு கேட்டான் கொடுத்துட்டு என் மாப்பிள்ள வண்டியை எடுத்துட்டு வரேன் சரி நான் போங்க போங்க அண்ணே உங்க மக வசமா மாட்டிக்கிட்டான் வாங்க போய் பாப்போம் ஆமா பாப்போம் அங்க கமிட்டி நடக்கறப்ப எங்க போறீங்க இல்ல அது முக்கியமான ஆளு நீங்க எல்லாம் எப்படி வாங்க வாங்கண்ணே சரி சரி வா ஐயோ நாம் அனைவரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கொடுக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தின் வளர்ச்சி பணிக்காக நாங்கள் பேச இருக்கிற அந்த கமிட்டி கூட்டத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும் என நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த கமிட்டி கூடுகைக்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் கேட்க மறந்த அனைத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வத்து கொடுப்பீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஆமேன். ஸ்தோத்திரங்கய்யா. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரங்கய்யா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். உக்காருங்க. மாணிக்கம் சில விஷயங்களை என்கிட்ட பேசினாரு. நான் அதை சபையில் சொல்லிடுறேன். அது சாத்தியம்னா நாம் அதை செய்வோம். மாணிக்கம் கோயிலுக்கு கோபுரம் கட்டணும்னு ஆசைப்படுறாப்ல. ஆசைப்பட்டா போதுமா, காசு வேண்டாம். கோபுரம் கட்டுறது நல்ல விஷயம்தான். இப்போ நம்ம கிட்ட அந்த அளவுக்கு நிதி இல்லையே, அதான் யோசிக்கிறேன். கரெக்ட். கோபுரம் கட்டுறதை விட நம்ம ஊழிய காரியங்கள் செய்யறது இன்னும் நிறையா இருக்கு. இப்போ எனக்கு என்னமோ அதை செய்ய முடியும்னு தோணலை. முதல்ல நம்ம சபை ஊழியங்களை குறித்து பேசுவோம், பிறகு பார்ப்போம். ஐயா, இந்த விஷயத்தில் குறுக்க நான் பேசுறதுக்கு என்னை மன்னிக்கணும். கோயில் கோபுரம் தான்யா ஒரு ஊருக்கே அழகு. அழகு மட்டும் இல்லையா, ஜனங்களோட நம்பிக்கையும் கூட. நம்ம மக்கள் நல்ல உழைப்பாளிகள். அவங்க தொழில் விஷயமா வெளியே போயிட்டு அசதியாக வரும்போது கோயில் கோபுரத்தை பார்க்குறப்ப மனசில் தைரியமும் நம்பிக்கையும் வரும். எந்த இடத்துல நின்று விவசாயி வேலை செஞ்சாலும் கோயில் கோபுரத்தில் இருக்கிற மணி ஓசை கேட்டால் அவன் நின்ற இடத்துல இருந்து கடவுளை கும்பிட்டு அவன் வேலையை பார்ப்பான். ஐயா, அதுவும் இல்லாமல் இன்னொரு கோரிக்கையும் இருக்குது. சொல்லுங்கள். நம்ம ஊரில் படித்த இளைஞர்கள், வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பல குழுக்களாக பிரித்து இயேசுவை பற்றி அறிவிக்க கிராமங்களுக்கு ஊழியம் செய்ய அனுப்பணும். நல்ல அருமையான ஆலோசனை. இதை நீங்கள் கமிட்டியில் வச்சதுக்கு நன்றி. வர்ற வாரமே ஒரு ஸ்பெஷல் கமிட்டியை கூட்டி நீங்கள் சொன்ன அந்த ரெண்டு காரியத்தை குறித்து பேசி உடனே நிறைவேற்றுவோம். ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். ரொம்ப நன்றிங்க. மாணிக்கம் கோரிக்கை நிறைவேறிட்டா அவன் பெரிய ஆளாயிருவான். சும்மா இருங்கண்ணே, அவன் கோரிக்கை எப்படி நான் நிறைவேறும்? ஆமா, நம்ம யாருன்னு நல்லா இருக்க விட்டோம். உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த கமிட்டிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐயாவோட ஜபத்தோட இந்த கமிட்டியை நாம நிறைவு செய்வோம். ஐயா ஜபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீ நடத்தி கொடுத்த அந்த அருமையான கமிட்டி கூடுகைக்காகவும்க்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கோபுர கட்டுமான பணியை குறித்தும் இந்த ஊழிய காரியங்களை குறித்தும் நாங்கள் பேசின எல்லா காரியத்தையும் நீர் அறிவீர். உம்முடைய ஊழியத்தை உண்மையாய் செய்ய எங்களுக்கு பலன் தாரும். எங்களை நீர் தங்கும் ஆலயமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். என் ஆத்மாவே
என்ன விஷயமா? சரி, அதை விடுங்க. என்ன சாப்பிடுறீங்க? எதுவும் வேண்டாம் அங்கிள், நீங்க கேட்டதே ரொம்ப சந்தோஷம். உங்க அப்பா மாதிரியே ரெண்டு பேரும் பெருந்தன்மையா பேசுறீங்க. சரி, வந்த விஷயத்தை சொல்லுங்க. வீட்டுல பிரேயர் மீட்டிங் வச்சிருக்கோம் அங்கிள், நீங்க கண்டிப்பா வரணும். ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் யோசிக்கிறேன். நீங்க இப்படி எல்லாம் காரணம் சொல்லுவீங்கன்னா நாங்களே வந்தோம். உங்களுக்கு சுகம் கிடைக்கணும்னு தான் இந்த பிரேயர் மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க சொன்னது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எனக்கு பிள்ளைங்க இல்லைங்கிற குறையே இல்லாம போச்சு. பிள்ளைங்க இருந்திருந்தா கூட எனக்காக இவ்வளவு தூரம் வேண்டுவாங்களான்னு எனக்கு தெரியலம்மா. பிள்ளைங்க இவ்வளவு தூரம் நம்பிக்கை வச்சு கூப்பிடுறீங்க. கடவுள் யாரா இருந்தா என்ன, நான் வர்றேன். சந்தோஷமா? ஓகே, வரேன். வர இந்த மாணிக்கத்தோட தொல்லை தாங்க முடியல. அவனை வளர விட்டோம், நம்ம எல்லாருக்குமே ஆபத்து. சரி, போ போ. நானும் வர, புடிச்சுக்கப்பா. நில்லு நில்லு, இந்த புடி அண்ணா பாத்து. கோயில்ல கிடைக்கிற வருமானத்தை இழக்க கூடாது. கிறிஸ்மஸ், ஈஸ்டர், அசனம், கலெக்ஷன் எல்லாம் நம்ம கையில தான் இருக்கணும். பண்ணையார்கிட்ட என்ன சொல்ல போறோம்? கோயில இருந்து வர வருமானத்தை விட்டுற கூடாது, எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். கரெக்டா சொன்னீங்க. மாணிக்கத்தை இந்த ஊரை விட்டே விரட்டினாதான் நம்ம எல்லாருக்கும் நிம்மதி. உங்களுக்கு அவனை பத்தி பேசலன்னா தூக்கமே வராது. அவன்லாம் ஒரு ஆளு, இதுக்கு கமிட்டி போட்டு பேசணுமா? அட போங்கப்பா. இங்க பாருங்க, எப்படியாவது அவன் கோட்டத்தை அடக்கியே தீரணும். முடியலன்னா? அப்படி இல்லனா என்ன, எல்லாரும் இந்த கிணத்துல விழுந்து சாக வேண்டியதுதான். கரெக்டா சொன்னீங்க. அட போங்கண்ண, எவனோ ஒருத்தனுக்காக தேவையில்லாம நம்ம எல்லாரும் எதுக்குன்னே சாங்கணும். மாணிக்கம் அருணாச்சலத்தை ஜபத்துல காப்பாத்திரலாம்னு நினைக்கான். அது நடக்காது. அருணாச்சலம் மாணிக்கம் தலையில கல்ல போட்டு கொல்ல போறான். அப்புறம் நம்ம நிம்மதியா இருக்கலாம். கரெக்டா சொன்னீங்க. ஏசப்பா, நான் ஆகாஷ் வந்திருக்கேன். நீங்க கடவுளோட பிள்ளை, கடவுள் உங்களை சோதிப்பாரு, ஆனா எந்த கெடுதலும் நடக்காது. பயப்படாதீங்க.
நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்ன. நீங்களே இப்படி அழுதா எப்படி? டாக்டர், என் பையனுக்கு இப்ப எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே. இப்ப எதுவும் சொல்ல முடியாது, 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும். எக்ஸ்ரே ஸ்கேன் எடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ரெண்டு ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் மேலே எதுவும் சொல்ல முடியும். தைரியமா இருங்க. நீங்களே இப்படி சின்ன குழந்தை மாதிரி எழுதா அந்த பொண்ணு எப்படி தாங்கும்? கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், எல்லாம் நல்லபடியா நடக்கும். டாக்டர், ரொம்ப வலிக்குது டாக்டர். ஒன்றும் இல்லைப்பா, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும். ஆக்சிடெண்ட் ஆனதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை டாக்டர். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது டாக்டர். நீ நல்லா நடக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். டாக்டர், நான் உடனே குணமாகணும் டாக்டர். என்னை எப்படியாவது சீக்கிரம் குணப்படுத்துங்க டாக்டர். ஏன்ப்பா உனக்கு இவ்வளோ அவசரம்? தினமும் நான் ஆலயத்துக்கு போய் ஏசப்பா கிட்ட பேசுவேன். நான் சீக்கிரம் குணமானாதானே ஏசப்பாவை போய் பார்க்க முடியும் டாக்டர். ஆச்சரியமா இருக்கு ஆகாஷ், விபத்து வியாதின்னு வந்தா கடவுளை வெறுக்கிறவங்கள தான் நான் பார்த்துருக்கேன். இந்த சின்ன வயசுல இவ்வளோ பெரிய விபத்து நடந்தும் கடவுளை இவ்வளோ நேசிக்கிற பையனை நான் உன்னைத்தான்ப்பா முதல்ல பார்க்குறேன். உன் நம்பிக்கை வீண் போகாது ஆகாஷ். எப்படியாவது நான் ஏசப்பா கிட்ட போய் பேசணும் டாக்டர். என்னை சீக்கிரம் அனுப்புங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். டாக்டர், டாக்டர், ஆகாஷோட ரிப்போர்ட்ல ஸ்கேன் ரிப்போர்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா கால் ரொம்ப அடிபட்டு இருக்கு, வலது காலில் ஃப்ராக்சர் அதிகமா இருக்கு. டாக்டர், உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும் மாணிக்கம், இல்லைன்னா கால் எறும்பு சேராம போயிடும். ஐயோ, அவன் ஆபரேஷன்னா தாங்க மாட்டான் டாக்டர், வேற வழி இல்லையா? லேட் பண்ணாமல் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் மாணிக்கம். கால் எறும்பு சேரலன்னா எதிர்காலத்தில் அவன் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வரும். அதுக்கு எவ்வளோ செலவாகும்? குறைஞ்சது 3 லட்சம் ரூபா செலவாகுங்க. நீங்கள் பணத்தை ரெடி பண்ணுங்க, உடனே ஆப்ரேஷன் பண்ணுவோம், இல்லைன்னா எலும்பு கூடாமல் போயிடும். லேட் ஆகிற ஒவ்வொரு நொடியும் ஆகாஷுக்கு தான் வலியும் வேதனையும் கூடிக்கிட்டே இருக்கும் மாணிக்கம். பணத்தை ரெடி பண்ணுங்க, உடனே ஆப்ரேஷன் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. எங்க போனீங்க எல்லாரும்? வர வர உங்க போக்கே சரியில்லையே. ஸ்தோத்ரம். வணக்கம். வணக்கம். அது சரி, நீங்க எல்லாரும் எங்க போனீங்க? ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வரீங்க? கோயில் விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைச்சா மாணிக்கம், ஆண்டவர் அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாரு. என்னையா சொல்ற, என்ன நடந்துச்சு? ஐயாவுக்கு விஷயம் தெரியாது இல்ல, மாணிக்கத்தோட மவன் கார்ல அடிபட்டுட்டான். என்னையா சொல்ற? ஆமாங்க ஐயா. ஏன் என்கிட்ட சொல்லல? நேத்து நீங்க வேற டென்ஷன்ல இருந்தீங்க, அதான். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைங்க ஐயா, வலது காலில் எலும்பு முறிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஆமாங்க ஐயா, யாராவது தேவையில்லாம கடவுள் பேரை வச்சு விளையாடினாங்கன்னா அவங்களுக்கு ஆண்டவர் மரணடி கொடுப்பாருங்கிறதுக்கு மாணிக்கம் தான் என் உதாரணம். ஏன் மற்றவங்க வேதனையில் இவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்க? வாங்க உடனடி ஆஸ்பத்திரிக்கு போவோம். நீங்க போய் பாக்குற அளவுக்கு பெரிய ஆபத்து ஒண்ணும் இல்லையா? அதை கிடைக்குது, வாங்க முதல்ல போய் பார்த்துட்டு வருவோம். வாங்க. ஸ்தோத்ரம்மா, ஆகாஷ்க்கு எப்படி இருக்கு? திடீர்னு வலி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அங்கிள். ஓ, இப்ப ஐசியூல இருக்கிறதுனால பார்க்க முடியாது இல்ல? முடியாது அங்கிள். அப்பா எங்க? அப்பா வெளியில போயிருக்காரு. சரிம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்ன உதவி வேணாலும் உடனே தகவல் சொல்லி அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன்.
அப்பா வந்ததும் நான் வந்து பாத்துட்டு போனேன்னு சொல்லு. சரிங்க அக்கா. சரியா, நான் வரட்டுமா? ஓகே வரேம்மா. மான் குட்டி மாதிரி துரு துருன்னு துள்ளி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பிள்ளைக்கு இப்படி ஆகும்னு கொஞ்சம் கூட நினைக்கலையம்மா. அப்பா ஃபீல் பண்ணாதீங்கப்பா, ஆபத்து காலத்துல சோர்ந்து போறது கடவுள் மேல நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு பார்த்தோம். அதை நீங்களே சொல்லிருக்கீங்களே. நடக்கிற எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் பார்வையில ஒரு நோக்கம் உண்டு. அப்பா, நம்ம இயேசுவோட பிள்ளைங்க நம்பிக்கை எப்பவும் இழக்க கூடாது. ஜீவன் உள்ள தேவன் நம்ம கூட இருக்கும் போது எந்த தீங்கும் எப்பொழுதும் நம்மள அணுகாதுப்பா. ஆமாமா, நானும் கேட்க வேண்டிய இடத்துல கேட்டு பார்த்துட்டேன். எல்லாருமே ரெண்டு நாள் டைம் கேட்குறாங்க. 3 லட்சம் ரூபா கட்டினா ஆப்ரேஷன் டாக்டர் சொல்லிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. நேராக ஆகாஷ் வழியால ரொம்ப துடிக்கிறான். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, ரொம்ப படபடப்பா இருக்குமா. வாங்கப்பா, முழங்கால் போட்டு ஆண்டவர் கிட்ட ஜபிப்போம். அவரை தவிர வேற யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. உங்க பிரேயர் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லண்ண. இந்தாப்பா. என்னது? விடி. என்ன ஏது இவ்வளவு பணம்? எங்கேயாவது கடன் வாங்கினீங்களா? கடையை ஒத்துக்கி விட்டுட்டேன். புள்ள உசுரவிட வேற எதுவும் பெருசு இல்லை. ரொம்ப நன்றி அண்ணா. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன அந்நியப்படுத்துறாரு. மாணிக்கம், மாணிக்கம், என்ன இப்படி அசந்துட்ட? உட்காருங்கண்ணே. ராத்திரியெல்லாம் தூங்கலையா? அதான் கொஞ்சம் அசந்து. சரி சரி, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் பிள்ளைய பார்த்துக்கிறேன். என்னால் உங்களுக்கு தான் ரொம்ப சிரமம். நீங்கள் உடம்பு சரியில்லை, அதாங்க வேற எங்களுக்காக கடந்து கஷ்டப்படுறீங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறது தேவனுக்கு உதவி செய்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளப்படும்னு பைபிளில் போட்டுக்கிட்டு நீங்கள் தானே சொல்லுவீங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நீங்கள் தவறாமல் சர்ச்சுக்கு போவீங்க. முதல்ல நீங்கள் வீட்டுக்கு போய் சர்ச்சுக்கு போங்க, ஆகாஷாக பார்த்துக்கிறேன். சரிங்கண்ணா. ம், வரேண்ண. சரிப்பா. எவ்வளவு சந்தோஷமா இருந்த குடும்பத்தில் கடவுள் இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டானே. எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தங்கும் உனது சரீரம் என்னுடைய ஆலயமாயிருக்கிறது. அது ஆலயமாயிருக்கிறபடியால் நான் பரிசுத்தன், ஆகையால் நீங்களும் ஆலயம். கண்களிலே பரிசுத்தம், செய்கைகளிலே பரிசுத்தம், பேச்சிலே பரிசுத்தம். சார், இந்த மருந்து மாத்திரையை போய் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா. ம், ஓகே. காலு, நான் நிக்கிறேன். இயேசுப்பா எனக்கு சுகம் கொடுத்துட்டாங்க. அங்கிள். டேய் ஆகாஷ், எப்படிடா நடந்து வந்த? இயேசுப்பா என்ன நடக்க வச்சிட்டாங்க. எப்படி அங்கிள்? நான் சந்தோஷமா இருக்கேன் அங்கிள். அங்கிள் அங்கிள், நான் போறேன் அங்கிள், போறேன் அங்கிள். டேய் ஆகாஷ், எங்கடா போற? நில்லுடா, நானும் வர்றேன். ஆகாஷ், ஆகாஷ்
தங்குகிற அந்த ஆலயம் அவர் கேட்ட பரிசுத்திலே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த ஆலயத்தை குறித்து நாம் அசதி உள்ளவர்களாயிருந்தால் ஆண்டுடைய கோபாக்கினைக்கு நாம் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. அவர் அன்பின் சொருவிதான். அவர் நம்மை அனுதினம் காக்கிற ஒரு தெய்வம்தான். ஆனால் அவருடைய ஆலயத்தை நாம் சீர்கெடுத்தால் அவர் நம்மையும் எந்த அளவுக்கு நாம் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நாம் கொடுக்கிறோம், ஒரு ஒரு உரிமை நாம் கொடுக்கிறோம். அவருடைய ஆலயத்துக்கு லேட்டாகி வருகிறோம், அவருடைய ஆலயத்திலே வந்தால் அனைத்து காரியங்களையும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், அவருடைய ஆலயத்திற்கு வந்தால் அநாகரிகமான காரியங்களை நடக்கிறோம், ஆலயத்திலே பார்த்தால் ஒருவனுக்கு ஒருவர் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக ஒப்பு கொடுப்போமா? Thank you, Jesus. நீங்கள் ஆகாஷை இங்கு பார்ப்பது உங்களுக்கு அதிசயமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும். ஆனால் இது ஆண்டவர் செய்த அற்புதம். அந்த அற்புதத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நேற்றிரவு நான் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ரெவரன் ஜெபராஜ், நான் சொல்லுகிறதை உடனடியாக செய். எழுந்திரு. ஆலயத்தில் இருக்கும் என்னை எடுத்துக்கொண்டு நீ ஆகாஷுக்காக போய் அவன் காலில் பூசி ஜபம் செய். என் மகன் ஆகாஷுக்கு நான் சுகம் கொடுப்பேன். உடனே செய். இப்போ இந்த கோயில எடுத்துட்டு சீக்கிரம் வந்துடு. பிரியமானவர்களே, இதுதான் நமது ஆகாஷுக்கு இயேசு செய்த அற்புதம். என்ன இதா அதிசயமா இருக்கு? உடவனை குணமாக்குறாருன்னு பைபிள்ல படிச்சிருக்கோம், இப்பதான் நேர்ல பாக்கோம். அட நீ வேறன, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சும்மா டிராமா போட்டிருப்பான், இதை வச்சு அவன் மீட்டர் போட பாக்குறான். ஓஹோ, ஏற்கனவே மாணிக்கம் ஊழியம் பிரேயர்னு சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு திரிஞ்சான், இப்ப இப்படி ஒரு பொய்ய சொல்லி ஊழியம் செய்ய பாக்கான். பிரியமானவர்களே, ஆகாஷுக்கு நடந்த இந்த அற்புதம் இங்குள்ள அனைவருக்கும் கண்டிப்பாக நடக்கும். நாமும் ஆகாஷ் குடும்பத்தைப் போல ஆண்டவரையும் ஆலயத்தையும் கண்டிப்பாய் நேசிப்போம். ஆகாஷுக்கு சுகம் கொடுத்த அந்த ஆண்டவருக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். இன்னும் ஒரு முறை சொல்லுவோம், இன்னும் ஒரு முறையாய் கூட சொல்லுவோம். ஏகப்பட்ட துரோகம் பண்ணிட்டோம், எதையும் பெருசுபடுத்திக்காம எங்களை மன்னிச்சிருங்க. ஐயோ, எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாரு? நாம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் தான் நம்ம எல்லாரையும் மன்னிக்கணும். வணக்கம் மாணிக்கம், நல்லா இருக்கீங்களா? வாங்க எல்லாரும் வாங்க.
வாங்க. அப்படியே உள்ள போய் உட்காருங்க. வாங்க உள்ள போங்க. உட்காருங்க. வாங்க வாங்க நீங்களும் வாங்க. வாங்க உள்ள போய் உட்காருங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இருக்கட்டும் மணிக்கம், நீங்களும் உட்காருங்க. என்னங்கய்யா நீங்க இவ்வளவு தூரம் ஏன் வீடு தேடி சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. என்ன ஆண்டவருடைய உணர்த்ததுனால நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் மாணிக்கம். எனக்கு ஒன்றும் புரியல. உங்க மகளை என் வீட்டு மருமகளை ஆக்கிக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஐயா உங்க அந்தஸ்து எங்க, நான் எங்க? அந்தஸ்து என்ன மாணிக்கம், அந்தஸ்து தாயில்லா பிள்ளையா இருந்தாலும் அன்பா வளர்த்திருக்க, கடவுளுக்குள்ள வளர்த்திருக்க. அன்பான வாழ்க்கைக்கு இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லு. என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. இருந்தாலும் என் பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை. நீங்க என்ன மாணிக்கம் கேக்குறது, என் மருமக கிட்ட நானே கேக்குறேன். என்னம்மா உனக்கு சம்மதமா? அப்பாக்கு சம்மதம்னா எனக்கும். என் மருமக சம்மதம் சொல்லிட்டா அழகா அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வாங்க. கிறிஸ்டி நீ ஆசைப்படுவீல்ல, அம்மாவோட புடவையில உன்னை எடுத்து கட்டிட்டு வாமா. கூட்டு போங்கம்மா. சந்தோஷமா இருக்கு மாணிக்கம். அப்ப தட்டை மாத்திக்கலாமா? உங்க ஆசைப்படியே. அப்பா ஒரு நிமிஷம், நம்ம சர்ச்சோட கோபுர பிரதிஷ்டம் முடிஞ்ச பிறகு என் கல்யாணத்தை வச்சுக்கலாம்ப்பா. அவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். என் மருமக ஆசைப்பட்டபடியே அது முடிஞ்சதுக்கு அப்புறமே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். சரி இப்ப தட்டை மாத்திக்கலாமா? தாராளமா கொடுங்கம்மா. இந்தாங்க. வாங்க வாங்க. சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்கண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உன் பிள்ளைகளோட பிரார்த்தனை தான் எனக்கு சுகம் கிடைச்சது. இப்போ நல்லா இருக்கேன். எல்லாம் கடவுளுடைய கிருபை. அது மட்டும் இல்லைண்ணே, எல்லாம் இயேசப்பாவோட மகிமை. அவருடைய சித்தம் என்னவோ அது நிச்சயம் நடந்தே தீரும். கரெக்டாக சொன்னீங்க முதலாளி. முதலாளியா?